are watching BNS News. அனைவருக்கும் வணக்கம் அண்ட் வெல்கம் டு பிஎன்எஸ் தமிழ். இன்னைக்கு வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம குயிக் ஹெட்லைன்ஸ் பார்த்துட்டு வந்துடலாம். அப்ராட் சிட்டிசன்ஸ் ஹோல்ட் பண்ற கிரிப்டோக்கு பிரேசில் இப்போ டாக்ஸ் கொண்டு வர பிளான் பண்றாங்க. டிஏஐ ஸ்டேபிள் காயின் சப்ளை இப்போ அதிகமாயிட்டு இருக்கு. பிட்காயின் மைனஸ் மோர் தென் 1000 பிட்காயினை செல் பண்ணியிருக்காங்க. நார்த் கொரியன் ஹேக்கர்ஸ் கிரிப்டோ பிளாட்ஃபார்மை கண்டினியூஸா டார்கெட் பண்ணிட்டு இருக்காங்க. தார் செயினோட ஆர்யூஎன்இ டோக்கன் 20% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. எக்ஸ்ஆர்பி இப்போ ரெக்கவரி ஆயிட்டு இருக்க சைன் வந்து ஷோ பண்ணியிருக்கு. செயின் லிங்க்ல இருந்து ஸ்ட்ராங் சப்போர்ட் ஜோனை ஃபார்ம் பண்ணியிருக்கு. ஆரகன் இப்போ டிஏஓ லான்சஸ் வந்து அக்சலரேட் பண்ண பிளான் பண்றாங்க. ஜிம்பாபேலேருந்து கோல்டு பேக்கப் பண்ண டிஜிட்டல் கரன்சி வந்து லான்ச் பண்ண பிளான் பண்ணிட்டு இருக்காங்க. ரிப்பிள் விக்டரிக்கு எஸ்இசியிலேருந்து அப்பீல் பண்ணுறாங்க. ஸ்பாட் பிட்காயின் ETF 2024 அப்புறமா வர்றதா ஃபார்மர் எஸ்இசி அஃபீஷியல் சொல்லியிருக்காங்க. வாயேஜர் அன்எக்ஸ்பெக்டடாக காயின் பேஸ் அசெட்டை மூவ் பண்ணியிருக்காங்க. இன்றைக்கி ஹெட்லைன்ஸ்லாம் பார்த்துருப்பீங்க. இப்போ நம்ம நியூஸ் பார்த்துட்டு வந்துடலாம். இன்னைக்கு ஃபர்ஸ்ட் அப்டேட்டை வந்து பிரேசிலேருந்து. பிரேசிலியன் காங்கிரஸ்லேருந்து அப்ராட் சிட்டிசன் வந்து ஹோல்ட் பண்ணுற கிரிப்டோக்கு பிரேசிலில் டாக்ஸ் கொண்டு வர பிளான் பண்ணுறாங்க. லோக்கல் பிரஸ் ரிப்போர்ட் படி பார்த்தா ஆகஸ்ட் 11th பிரேசிலியன் லா மேக்கர்ஸ் இந்த பில்லுக்கான அமெண்ட்மெண்ட்டை வந்து அப்ரூவ் பண்ணியிருக்காங்க. அந்த பில்ல கிரிப்டோ ஃபைனான்சியல் அசெட்டா வந்து இவங்க டிஃபைன் பண்றாங்க. அடுத்த அப்டேட் வந்து டிஏஐ ஸ்டேபிள் காயின் பத்தி. மேக்கர்டிஓட டீசென்ட்ரலைஸ் ஸ்டேபிள் காயின் டிஏஓட இன்க்ரீஸ் இன்ட்ரெஸ்ட் ரேட்டை வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணதுக்கு அப்புறமா டிஏஐ காயினோட சப்ளை வந்து லாஸ்ட் 1 வீக்ல நியர்லி $1 பில்லியன் வந்து ரைஸ் ஆயிருக்கு. பட் இன்க்ரீஸ் அடாப்ஷன் வந்து எம்கேஆர் டோக்கனை பாசிட்டிவா இம்பாக்ட் பண்ணல. லாஸ்ட் 1 வீக்ல எம்கேஆர் டோக்கன் வந்து 1.24% டிராப் ஆயிருக்கு. அடுத்த அப்டேட் வந்து பிட்காயின் கிட்ட இருந்து. லாஸ்ட் 24 hoursல பிட்காயின் மைனஸ் வந்து $41 மில்லியன் ஒர்த் உள்ள 1400 பிட்காயின் வந்து செல் பண்ணியிருக்காங்க. இதனால மார்க்கெட்ல வந்து செல் பிரஷர் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அண்ட் லாஸ்ட் 30 டேஸில் பிட்காயின் வாலட்டிலிட்டி வந்து லோவஸ்ட் லெவலுக்கு ரீச் ஆயிருக்கு. அண்ட் மோஸ்ட்லி அண்டர் $30,000 வந்து பிட்காயின் ட்ரேட் ஆகிட்டுருக்கு. அடுத்த அப்டேட் வந்து நார்த் கொரியன் ஹேக்கர்ஸ் பற்றி. கிரிப்டோ ஸ்பேஸில் இருக்க கம்பெனிஸ் வந்து நார்த் கொரியன் ஹேக்கர்ஸ் கண்டினியூஸாக அட்டாக் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த ஹேக் பண்ண கிரிப்டோ ஃபண்ட்ஸை வந்து நார்த் கொரியாவோட நியூக்ளியர் வெப்பன் டெவலப் பண்ண யூஸ் பண்ணுறதா எக்ஸ்பர்ட் சொல்கிறாங்க. கமிங் மந்த்ஸில் யூஎன்லேருந்து இதை பற்றி வந்து ரிப்போர்ட் ரிலீஸ் பண்ண இருக்காங்க. அடுத்த அப்டேட் வந்து தார் செயின் பற்றி. பிட்காயின் சைட் வேஸில் ட்ரேட் ஆகிட்டுருக்கு. எந்த டிவியேஷனுமே இல்லாமல் 29,000 பண்ணிட்டு இருக்கு. ரீசெண்டாக 29,000 வாலெட் அட்ரஸையும் வந்து அட்ராக்ட் பண்ணியிருக்கு. அந்த அட்ரஸஸ்லேருந்து 295 மில்லியன் லிங்க் டோக்கனை வந்து ரீசெண்டாக பர்ச்சேஸ் பண்ணியிருக்காங்க. இன்னைக்கு லாஸ்ட் அப்டேட் வந்து ஆரகன் கிட்ட இருந்து. ஒன் ஆஃப் தி ஓல்டஸ்ட் ஓப்பன் சோர்ஸ் ஃப்ரேம் ஒர்க்கான ஆரகன்லேருந்து டீசென்ட்ரலைஸ்ட் அட்டானமஸ் ஆர்கனைசேஷனை லான்ச் பண்ணுறாங்க. இப்போ அவங்க வந்து நெக்ஸ்ட் செட்டை காயின் பேஸ்லேருந்து ரீசெண்டாக ரிலீஸ் பண்ண டெவலப்பர் நெட்ஒர்க் பேஸில் வந்து இவங்க லான்ச் பண்ண இருக்காங்க. இன்றைக்கி நியூஸ் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக இன்ஃபார்மேட்டிவாக இருக்கும்னு நினைக்கிறேன். மேலும் நாளை ஒரு வீடியோவில் சந்திப்போம். பை, டேக் கேர் அண்ட் ஸ்டே டியூன்ட் டு பிஎன்எஸ் தமிழ்.